ஏன்னா எனக்கு அப்பயே மரணம் கிடைச்சிச்சு. நான் வந்து இந்த கோயிலில் இருக்கிற செல்லில் பூர்ணபிரம்மம் இதுக்குள்ள ஐக்கியமாயிட்டேன். நான் கிருஷ்ணரின் அவதாரம், என்னை தேடி வரும் பெண்கள் கோபியர்கள் என்று தத்துவம் பேசி தமது 72வது வயதிலும் ஆன்மீக ஆட்டத்தை தொடர்ந்தவர்தான் சிவசங்கர் பாபா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1949 திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் பிறந்த சிவசங்கர் சொந்த ஊரில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வேதியியல் துறையில் இளங்கலை படிப்பும் சரக்கு மற்றும் போக்குவரத்து கையாளுதல் பிரிவில் முதுகலை படிப்பும் படித்தவர். சென்னை மண்ணடியில் லாரி புக்கிங் ஏஜெண்டாக பணிபுரிந்த சிவசங்கர் 1973 முதல் 1983 வரை ரியல் எஸ்டேட் கட்டிட ஒப்பந்ததாரர், ஆவணப்பட தயாரிப்பாளர் என தம்மை அடையாளப்படுத்தி கொண்டு தொழில் உலகில் வளம் வந்தார். சென்னை அண்ணாநகர் ரோட்டரி கிளப், ஆந்திர வர்த்தக சம்மேளன நிர்வாக குழு, இந்தியன் வங்கி நிர்வாக குழுவில் இடம்பெற்ற சிவசங்கர் பின்னர் சரக்கு போக்குவரத்து சங்க தலைவர் பதவியை பிடித்தார். 1980 வாக்கில் சென்னை மண்ணடியில் சிறிய அளவில் ஆருட நிலையத்தை தொடங்கினார். தம்மை நாடி வருவோருக்கு உடல்நலம், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பேறு தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியதன் மூலம் அனைவருக்கும் தெரிய தொடங்கினார். சென்னை நீலாங்கரையில் தனி பங்களாவில் குடியேறிய அவர் சம்ரட்சணம் என்ற இயக்கத்தை தொடங்கி ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றினார். அதனை கேட்க வந்தவர்களை தமது பக்தர்களாக மாற்றினார். 2001 கேளம்பாக்கத்தில் சர்வதேச உறைவிட பள்ளி மற்றும் பல்நோக்கு மருத்துவமனையை கட்டினார். சிவசங்கரின் ஆன்மீக இயக்கத்துக்கு நன்கொடைகள் குவிந்ததால் அவருடைய கட்டுமானங்கள் விரிவடைந்தன. தம்மை இறைவனின் அவதாரம் என கூறிக்கொண்ட அவர் ஆடிப்பாடி மகிழ்வதே இறைவனுடன் கலக்கும் ஆன்மீகம் என்ற தத்துவத்தை உதிர்த்தார். அதனால் கவரப்பட்டவர்கள் சிவசங்கர் என்ற பெயருடன் பாபாவை இணைத்து சிவசங்கர் பாபா என அழைக்க தொடங்கினர். 1990களில் தமது யதார்த்தமான ஆன்மீக ஈடுபாடு காரணமாக பிரபலமடைந்தவர் யாகவா முனிவர். அவர் சிவசங்கருக்கு கடும் போட்டி கொடுத்தார். கொள்கை கருத்துக்களில் முரண்பாடு கொண்ட இருவரும் அப்போது சன் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்றனர். சிவசங்கரின் கருத்துக்களை கடுமையாக எதிர்த்த யாகவா முனிவர் ஒரு கட்டத்தில் தமது கையில் வைத்திருந்த துண்டால் அவரை அடிக்கவும் செய்தார். அந்த காட்சி அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. பேங்க்ல பணம் வாங்கிட்டு பேங்க்ல பணம் வாங்குற ஒரு சங்கரம் இப்ப வந்திருக்கோம். சங்கர் பாபாவா? நானும் பேங்க்ல சொன்னா விட்டுருவானா? இல்ல சார். இல்ல உன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். டெல் மீ. ஏ போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் திருடன வந்த நீ? சுந்தர் சார், நான் ஒரு கேள்வி. இப்ப அவர் சொன்னதுனால நான் சொல்றேன். அவங்க சொந்தக்காரங்களே என்கிட்ட சொன்னாங்க, இந்த திருநெல்வேலி கொலை பண்ணிட்டு பாம்பேக்கு ஓடி போனா திடீர்னு சாமியார் ஆயிட்டான். அதெல்லாம் நம்ம டிவில பேசுறோம். திருட்டு பைய முள்ள மாதிரி பைய, இவன் கூட சேராதே. முண்டா டேய், பேச கூடாது. தனிப்பட்ட முறையில் பேசாத டேய். முண்டா, ஆன்மீகத்தை பத்தி பேசுவோம் டேய். யார பத்தி? நான் என்ன சொன்ன? ஆன்மீகத்தை பத்தி பேசுவோம். பிளாக்மெயில் பண்றியாடா? இவர் என்ன தப்புங்கறாரு? பிளாக்மெயில் பண்றியாடா? இவர பத்தி நாட்ல என்ன சொல்றாங்க? அரிசிக்குள்ள அபின் கடத்துறாருங்கறாங்க. ஏ தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆண்டா எனக்கு சொல்லிருக்கு, இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாது. நான் சொன்னா? நான் அதெல்லாம் சொன்னா டேய், நான் ஒரு ஒழுக்கமான பிசினஸ்மேனா இருந்து பிசினஸ்ல நல்லது கெட்டது கோட்டு இந்த மாதிரி படிச்சு டேய், பிளாக்மெயில் பண்ண நினைச்சீடா? நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ பிளாக்மெயில் நீ தான சொன்னா நான் சொல்லுவேன். நான் ரொம்ப நம்ம டீசன்டா இருக்கங்க, பொறுமையா இருக்கறானே. சாமியார் உங்களுக்கு சச்சை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்க கூடாது. நீ என்ன திருவிளையாடல் டயலாக் இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? செகண்ட் ஷோ பாத்துறப்ப போல இருக்கு. தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க. ஆன்மீகத்தை பத்தி பிராஜினா செஞ்சு ஒன்ன தீர்த்து. சிவசங்கர் பாபா யாகவா முனிவரின் மோதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட நடிகர் விவேக்கின் நகைச்சுவை காட்சி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானதால் இருவரும் இன்னும் கூடுதலாக அறியப்பட்டனர். யாகவா முனிவர் மரணத்துக்கு பிறகு சிவசங்கர் பாபாவை கடுமையாக விமர்சித்தவர் பெரியார் தாசன். அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சிவசங்கர் பாபா திணறினார். அதே காலகட்டத்தில் ஆள்கடத்தல், பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கினார். அது தொடர்பான வழக்குகளில் அவர் விசாரிக்கப்பட்டாலும் பெரிய அளவிலான நடவடிக்கை அவர் மீது பாயவில்லை.
ஆனாலும் அவரது பாலியல் தொல்லை வரம்பு மீறி சென்றது. தாம் நடத்தும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளிடமே கைவரிசை காட்டினார். பாதிக்கப்பட்ட மாணவிகளின் புகார்களின் பேரில் கைதாகி சிறையில் கம்பி என்னும் நிலைக்கு ஆளாகி விட்டார் 72 வயது மன்மதன் சாமியார் சிவசங்கர் பாபா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.